அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன் டே ட்ரிப் டு சிச்செஸ்டர். ஆமாங்க, இது இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு சிட்டி. இந்த சிட்டி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரோமன் பீரியடில் ரொம்பவே முக்கியமான ஒரு நகரம் என்று சொல்கிறாங்க. இப்போது அந்த சிட்டியை தான் சுற்றி பார்க்க போகிறோம். ட்ரெயினில் தான் போகிறோம். போகிற வழி எல்லாமே வயல்வெளி தான். பார்க்கவே பச்சை பசைன்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இது சம்மர் சீசங்கிறதுனால இந்த வயல்வெளியை பார்க்குறப்ப எனக்கு நம்ம ஒரு ஃபீலிங் தருது. இந்த பில்டிங் நேம் சிச்செஸ்டர் கிராஸ். இது சிச்செஸ்டர் மெயின் பிளேஸில் சென்டரில் இருக்குது. இங்கே நிறையா குட்டி குட்டி மார்க்கெட் ஷாப்ஸ் கூட இருக்குது. இந்த பில்டிங் கெயின்ஸ்டோனில் பில்ட் பண்ணியிருக்காங்க. கெயின்ஸ்டோன்னா அது ஒரு மஞ்சள் நிறம் கலந்த சுண்ணாம்பு கற்கள் தான். அதோட பழமை மாறாமல் அப்பப்போ இதை ரெனோவேட் பண்ணிப்பாங்க. அப்புறம் இதில் என்ன ஸ்பெஷலிட்டினா ஆக்டகனல் ஷேப்பில் இருக்குது. இந்த எட்டு பக்கமும் வாசல் உண்டு. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்கல்ப்சர் COVID-19 ஒர்க்ஸ் பண்ண மெடிக்கல் ஸ்டாஃப், NHS ஒர்க்கர்ஸ், அப்புறம் கேர் ஹோம் ஒர்க்கர்ஸ், கிளீனர்ஸ், பஸ் டிரைவர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லும் விதமாக இந்த ஸ்கல்ப்சர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2 மீட்டர் வைட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இது உட்கார்ந்துருக்கு. இதில் மோர் தென் 250 கீஸ் அந்தந்த பர்டிகுலர் ஜாப்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது சிச்செஸ்டர் கேத்தட்ரல். சிச்செஸ்டருக்கு ஃபேமஸே இந்த சர்ச் தான். இந்த சர்ச் 12th century கட்டப்பட்டது. செயின்ட் பீட்டர் அவர்களுக்காக கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த சர்ச்சை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க சண்டையல் கிளாக், அதாவது சூரிய ஒளி கடிகாரம். இது சூரியனோட வெளிச்சத்தில் கரெக்டாக மணி காட்டும். ஆர்ட் எக்ஸிபிஷன்னு ஒரு போர்ட் பார்த்தாச்சு, அதுதான் ஆக்ஸ்மார்ட் கேலரி. இந்த கேலரி 1976 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதில் எல்லாருக்குமே என்ட்ரி ஃப்ரீ தான். அதனாலேயே நிறையா ஆர்ட் லவர்ஸ், கல்ச்சுரல் டூரிஸ்ட் எல்லாருமே இங்கே வந்து விசிட் பண்ணுவாங்க. அப்படியே நாங்களும் இங்கே வந்து விசிட் பண்ணிக்கிட்டோம். இதில் மாடர்ன் ஆர்ட்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ், ஆயில் பெயிண்டிங்ஸ், கேன்வாஸ் பெயிண்டிங்ஸ், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ், ஹேண்ட்மேட் திங்ஸ் எல்லாமே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இதுதான் செச்செஸ்டரில் உள்ள கவுண்டி கவுன்சில். கவுண்டி கவுன்சில்னால் அது ஒரு நிர்வாக அமைப்பு. இங்கே உள்ள பிரிட்டிஷ் டேர்மில் இது வந்து கவுண்டி கவுன்சில். ஒவ்வொரு ஊருக்கும் கவுண்டி கவுன்சில் இருக்கும். இந்த கவுண்டி கவுன்சில் எது எதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னா எஜுகேஷன், ஹைவே டிரான்ஸ்போர்ட், பிளானிங் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட், சோஷியல் கேர், லைப்ரரிஸ், வேஸ்ட் டிஸ்போசல், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இது வந்து பொறுப்பெடுத்துக்கும். இங்கேருந்து பார்க்குறப்பையும் இந்த சர்ச்சு, கேத்தட்ரல் சர்ச்சு நல்லாவே தெரியுது. ரொம்ப அது ஹைட்டு, அதனால் சூப்பராக தெரியுது. இது வந்து ஆன்டிக் ஷாப் சிச்செஸ்டரில் இருக்க. இங்கே நிறைய ஃபர்னிச்சர் ஒர்க், லைக்ஸ், ஆர்ட் கிராஃப்ட்ஸ் எல்லாம் 100 இயர்ஸ் ஓல்டு இருக்கும். எல்லாம் கலெக்டிவாக வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. அங்கே அங்கே ஒரு நேரம் விசிட்டு. சிட்டியில் இன்னொரு நல்ல பெஸ்ட்டான திங்ஸ் என்னென்னா பைஷா பேலஸ் கார்டன். நீங்கள் செச்செஸ்டருக்கு வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. இந்த இடத்தையும் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுவீங்க. இந்த கார்டனில் நிறைய ரோசஸ் ட்ரீஸாக நிறைய இருந்தது. இதை நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், போத் வின்டர் அண்ட் சம்மரில் எப்படி இருக்குதுன்னு தனியாகவே போடுறேன். இதில் அட்டாச் பண்ணால் அது ரொம்ப லெந்தியாக போகும். ஸோ அதனால் நான் இதில் அட்டாச் பண்ண விரும்பலை. ஸோ நெக்ஸ்ட்டு நான் அதை ஒரு தனியாக வீடியோ போடுறேன், அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் சிச்செஸ்டர் கெனால். இது வந்து கெனால் வாஃப்ங்கிற பிளேஸில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இருக்கா. இந்த சிச்செஸ்டர் கெனால் வந்து 4 miles லாங். இது எதோட கனெக்ட் ஆகுதுன்னா சிச்செஸ்டர் மெரினாங்கிற பீச்சோட இது கனெக்ட் ஆகுது. இதில் நம்ம போட்டிங் கூட போகலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போகிற அன்னைக்கு போட்டிங் சர்வீஸ் இல்லை. ஸோ நாங்கள் ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டோம், காஃபி குடிச்சிட்டு ஒரு வாக் பண்ணோம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்னா இங்கேயே சூப்பராக டைம் ஸ்பெண்ட் ஆச்சு எங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் கூட இருக்குது. இந்த கெனால செல்ஃப் போட்டிங் சர்வீஸ் கூட பண்ணிக்கிறாங்க. பட் அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். 1 day 6 pounds சொல்கிறாங்க. அதே 1 year லைசன்ஸ்க்கு 30 pounds ஆகணும். குடும்பமே அழகாக ஸ்விம் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து ரோட் சைடில் குளிர்காயுதுங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாரும் குடும்பத்தோடு இருக்குதுவோ. சிலர் இது கூட ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கிட்டாங்க.
ஒன் டே நல்லா ஊர் சுற்றிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இதுதான் ஜிச்சஸ்டரோட ரயில்வே ஸ்டேஷன். இந்த வீடியோ இங்கே முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை அண்ட் டேக் கேர்.